இப்போ வந்து சீரியஸான ஃபஸ்ட் என்கவுண்டர் கேம் பிளே பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தோன்னா நான் வந்து ஃபஸ்ட் லெவல் எப்படின்னு நான் உங்களுக்கு விளையாடிக்கிட்டேன், இப்போ வந்து செகண்ட் லெவல்லேருந்து போகிறேன். இப்போ பார்க்கலாம் அந்த கேம்ஸ் பற்றி. இப்போ வந்து கஸ்டமர் லெவல் எங்கே நான் விளையாடிட்டேன், இருந்தாலும் கஸ்டமர் லெவல்லேருந்து இந்த இதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சாண்டிக்கே நான் அதில் போகிறேன். அதில் வந்து இந்த முறை பார்க்கும்போது இதில் பார்த்துனா ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க, டூரிஸ்ட் மோட்ல வந்து நான் எஃப்எஸ் பிளேயர் சீரியஸ் தான் சீரியஸ் சார், டூரிஸ்ட் மோட்லேயே போகிறேன். இதில் பார்க்கும்போது என்ட்ரி கொடுத்துட்டு உள்ளே போகிறேன், உள்ளே போயிடலாம் கேம்குள்ளே லேட்டாக உள்ளுக்குள்ளே போகிறேன். இதில் வந்து என்னென்னா ரொம்ப டேஞ்சராக இருக்கும், ரொம்ப பயம் கொடுத்துறமாக இருக்கும். ஃபஸ்ட்டு புல்லட்ஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து அன்லிமிட்டெட் புல்லட்ஸ் வந்து இந்த கன்று அப்புறம் கத்தி கத்தி நாம யூஸ் பண்ணுறதே இல்லை, ஆனால் இருக்குது புல்லட்ஸ் இல்லாத டைமில் தேவைப்படும் போது இருக்குது. அதுவும் ஹை லெவல் வச்சா தேவைப்படும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் யாராவது வராங்களான்னு. ஆ வராங்கப்பா, ஓகே. ஒரு சிலருக்கு இந்த ரெண்டு ஃபயர் போடணும், அனலைசிங் வந்துட்டாலே அடுத்து ஏதோ டேஞ்சர் வரதுமா மீனிங். க்ளோஸ் ஆயிடுச்சா, அதான் போய் அப்போ பயம் ஊற்றிட்டாங்க சாமி. லைஃப் வர குறைஞ்சிட்டே இருக்கு. புல்லட்ஸ் அடிக்காது, பிளாஸ்டிங் பாம்ப் கையில் ஏதோ பாம்பு கொண்டு வரேன், அதை வச்சு தலை இல்லாமல் தப்பு 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 ஒழுங்கு கூடி வந்துருக்கேன். இப்போ அன்லீஸ் முடிஞ்சு செகண்ட் அன்லீஸ் ஸ்டார்ட் ஆகும் போது இப்போ ஒன்று போய் இப்போ நம்ம ரன் பண்ண ரன் பண்ண எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, நாமளாக அது ஆமலாக வர கேம் ஷோவில் தான் வருது. ரெண்டு மூணு வருவாங்கல்ல, ஓகே கன்சமாக இருக்கும். ஓகே இப்போ இன்னும் டேஞ்சராக வருவாங்க. இந்த லெவல் முடிஞ்சோன்னா உங்களுக்கு கேம் ப்ளே முடிச்சு காட்டிடுறேன். ஓகே கண்ணை மாற்றியாகணும். ஓகே இப்போ இதில் பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். விளையாட விளையாட பார்த்தோன்னா எனிமீஸு அது இதுன்னு சொல்லிட்டு புல்லட்ஸ் கலெக்ட் பண்ண 94 தான் இருக்குது. புல்லட்ஸ் ஃபஸ்ட்டு ஷீல்டா, நான் புல்லட்ஸ் அடித்தேன். ஓகே ஷீல்டு ஷீல்டு பிடிச்சாச்சு, இப்போ டேரெக்டாக உள்ளே போயிட்டேன். அவங்க போயிட்டே இருக்க வேண்டியது தான். இங்கே புதுசாக இருக்குது ஷீல்டு, ஒரு இன்க்ரீஸ் ஆகிட்டோம். ஹேமர் இப்போ இதுக்குள்ளே அப்படியே இறங்கி போயிட்டுருக்கேன். இதில் பார்க்கும்போது இங்கே டோர் இங்கே போகலாமா, நம்ம சீக்கிரம் பேசுறதுல கீழே இறங்கிடலாமா, என்ன பண்ணலாம். சரி நேரடியாக உள்ளவே போகிறேன் ரூமில், போங்க குஞ்சு சாப்பிட்டதையாக போவோம். டமால் வந்து அட்டாக் பண்ணுவேன். இங்கே வந்து கேட் க்ளோஸ் ஆகிடுது. ஓ இது திறக்குமா இல்லை திறக்காதுன்னு தெரியல. ஏ திறந்துருச்சுமா, இந்த சைட் போகலாமோ, இங்கே வந்து அரைச்சி போக முடியாதோ. செம்ம ஷாட், அப்புறம் இதில் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டான லெவல்ஸ். திடீர் திடீர்னு வந்து பயமுட்டுவாங்க, வாங்க ஜம்ப் பண்ணுவாங்களோ. ஓ தவளை பாய்சன் தான் தவளை, இது சுட்டு தான் ரொம்ப கஷ்டம். ஷூட் ஷூட் சிமேஷன் பண்ணி அனலைஸ் அனலைஸ் ஆகிட்டாலே அடுத்த டேஞ்சர் வரப்போகுதுன்னு அர்த்தம். சரி நம்ம ரிக்வஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்கோங்க. என்ன குழப்பமா சார், பேக்ரவுண்டில் வேறு வேறு சவுண்டு கேட்காதான் நீங்கள் கேள்வி தேவையில்ல. சேர்த்துருக்கு
முடிச்சுட்டே வந்தாச்சு. ஓகே, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே ரொம்ப டேஞ்சரான பொசிஷன் வரும்போது வந்துடுச்சு. அப்படி திடீர் திடீர்னு பயம் கொடுத்துவாங்க, ஒன்றும் தான் பண்ண முடியாது. ஒருத்தருக்காரு இங்கே ஒருத்தர் இல்லை. இங்கே ஒன்று கலெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, உள்ளே வந்தாச்சு. இப்போ அவுட்டரில் போக போகிறோம். கொஞ்சம் அவுட்டராக இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, அட்டாக் அட்டாக் சரி, நேரம் போகலாம். ஓகே, ஷூ ஷூ நம்ம நினச்சி வந்துடுச்சு. பக்கத்தில் வந்து ஜம்ப் பண்ணி ஆள் அவுட்டா. அவ்வளோதான், அவுட். ரீட் பண்ணியாச்சு. ஷீல் 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 கலெக்ட் ஒரு ஷீல் முடிச்சாச்சு. அப்படியே இதுக்குள்ளே போக வேண்டியதுதான். ஓ, டேஞ்சர்ஸ். கண்ணு காணாமல் விழுந்துருச்சா? ஷாட் ஷாட் ஷாட். ஓகே, ஸ்னைப்பர்லாம் இருந்துச்சு. லாங் ஷாட் கிட்ட ஸ்னைப்பர் கொடுக்கணும். இந்த லெவல் முடிஞ்சிச்சா முடிஞ்சிச்சா இல்லையான்னு தெரியல. ஆனால் லெவல்லாம் முடிச்சு கசியெல்லாம் முடிஞ்சு. ஆனால் இதே சீரியஸ் ஈஸியான லெவலில் வச்சுருக்கேன். டூரிஸ்ட் மோடில் இன்னும் போக போதுதான் தெரியும் எவ்வளோ டஃப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த லெவல் இப்போதைக்கு இப்போதைக்கு முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த லைவ் ஸ்ட்ரீமிங் பார்க்கலாம். எடுத்தாச்சு, கலெக்ட் பண்ணியாச்சு. லைவ் ஸ்ட்ரீமிங்க்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், பார்க்கலாம் எப்படிப்பட்டேன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போது நடுநாள் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணும்போது என்னால் ஸ்பீடு கிடைக்காதனால என்னால் பர்ஃபெக்டாக பண்ண முடியல. ஓகே, லெவல் முடிஞ்சு போச்சு. இந்த கேம் வந்து 6:18 முடிச்சிருக்கேன். எஸ்டிமேட் டைம் வந்து 10 நிமிஷம். ஆனால் சீக்கிரமாக முடிச்சிருக்கேன், பரவாயில்ல. சரி, நான் இந்த கேம் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதில்